இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் டீடான் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இது டீடான் ஸ்கின் பிரைட்னிங், ஸோ நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் இது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டேனை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரைட்டன் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட் ஆகிறதை நீங்கள் கண்டிப்பாக உடனே இன்ஸ்டண்ட்டாக. ஸோ நான் வந்து ஏப்ரல் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ செம்ம டேன் ஆகிட்டேன். எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் என்னோடய கைக்கும் என்னோடய ஃபேஸ்க்கெலாம் சூப்பராக நல்ல அழகாக டேன் ஆகிருந்தேன். ஸோ அதிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேஸ் பேக்லாம் போட்டு போட்டு தான் இப்போ வந்து என்னோடய கையில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு டீடைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பர்சனலாக இந்த ஃபேஸ் பேக் நான் யூஸ் பண்ணி எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆனது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட் பவுடர் வேணும். பீட்ரூட் பவுடர் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அண்ட் உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஆக்னி இருந்து அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் செகண்ட் வந்து முல்தானி மெட்டி. ஸோ முல்தானி மெட்டி வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு, சீபம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸ்வெட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணும்போது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது டீடைனுக்கு. ஸோ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் பவுடர் எடுத்துக்கிறேன் அண்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து மில்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், நான் அதனால் மில்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு திக் கோட்டாக வந்து நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணி முடிக்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஃபேஸ், அதனால் நான் வந்து இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes உங்கள் ஃபேஸில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு காமிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இது ரெகுலராக ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட். இப்போ நான் காமிச்ச ஃபேஸ் பேக்கே வந்து நீங்கள் ரெகுலராக ருட்டீனாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டேன் இருந்தால் நல்லா ரிமூவ் ஆகும் அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆகிறத கண்டிப்பாக விசிபிளாக ஒரு 4 யூசேஜ்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். த சேம் டைம் நீங்கள் வந்து இந்த பேக்கெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் போடல, ரொம்ப லைட்டிங்லலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுவும் டேன் ஆகும் மறுபடியும். ஸோ நீங்கள் கேர் பண்ணுறது இல்லாமல் ப்ரிகாஷனாகவும் திரும்ப டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருந்தாலும் சரி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரு ப்ரிகாஷன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சைட் பை சைடு நீங்கள் வந்து டீடேன் பண்ணுறதுக்கான எஃபெக்ட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டேன்லாம் ரிமூவ் ஆகி சூப்பராக பிரைட்டனாக ஃபேஸோட எப்போவுமே மெயின்டைன். இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா மில்க்குக்கு பதிலாக நீங்கள் வந்து கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கர்ட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஆயில் ப்ளஸ் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களாம் நீங்கள் மில்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.